இதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கே டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நிறுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, லைக் அண்ட். ஹாய் ஹலோ வீவாஸ், இது நம்ம ஏஎஸ்கே டிவி. நம்ம டெய்லி என்ன பார்க்க போகிறோம்னா விக்ரம் படத்தோட அப்டேட் தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமாடா. அந்த விக்ரம் அதாவது தளபதியை வச்சு லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர்ன்ற ஒரு மெகா ஹிட் திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு செமையாக விஜய் சேதுபதி விஜய் அவர்களை வந்து வச்சு ஒரு வேறு லெவலில் ஹிட்டு கொடுத்தது தெரியுமா. லோகேஷ் கனகராஜ் ஜாயின் பண்ணுற படம் தான் வந்து இந்த விக்ரம் படம். இந்த படத்தில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷனில் நம்ம கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் வந்து இந்த விக்ரம் படம். அண்ட் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் வந்து சத்யன் சூரியன். அண்டு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர்லேயும் வந்திருக்காரு, இப்போ டாக்டர் படத்துலேயும் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, இப்போ தளபதி 65லேயும் வந்து மியூசிக் போடுறாரு. என்ன அவருக்கு வந்து சும்மா ஒன்றுமே இல்லைங்க, எல்லா படத்துலையுமே வந்து மியூசிக் போட்டு ராக்கிங் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் தான் வந்து இந்த படத்துலேயும் வந்து மியூசிக்ன்றது வந்து போடுறாருங்க. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த படம் வந்து படப்பிடிப்புன்றது ஆல்ரெடி வந்து ஆரம்பித்து கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் படக்குழு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான டைம்ன்றது அவங்களுக்கு சரியாகவே அமையலை, அந்த ஷூட்டிங்கான டைம் வந்து வந்து சரியாகவே அமையலை. ஸோ வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஷூட்டிங்ன்றது ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நேத்திக்கு நம்மளோட இவர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ட்வீட்ன்றது போட்டு விட்டாரு, என்ன வந்து ஆரம்பிக்கலாமுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தை வந்து டேக் பண்ணி போட்டிருந்தாரு. நேற்று பயங்கர வைரலாக போச்சுங்க அந்த விஷயம். அண்டு விக்ரம் படத்தோட படப்பிடிப்புக்காக கமல்ஹாசன் சாரும் சரி ஒரு நம்மளோட லோகேஷ் கனகராஜ் சாரும் சரி கிளம்புற மாதிரி ஒரு ஃபோட்டோன்றது வந்து நேற்று வந்து லீக் ஆகி வைரலாக போச்சுங்க. ஸோ அவங்களும் வந்து இப்போ வந்து ஷூட்டிங்கிறது வந்து கிளம்பிட்டாங்க தான். ஸோ அதனால் வந்து இன்னும் கூடிய விரைவில் இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் அவர்களோட இந்த விக்ரம் படத்தோட ஷூட்டிங்கிறது கண்டிப்பாக ஆரம்பிச்சிடுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்டு இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து யார் இந்த படத்தில் வந்து அடுத்த ஆக்டர் யார் வந்து இந்த படத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து யூர் மேபி வில்லன்னும் வந்து பண்ணலாம், ராகவா லாரன்ஸ் வந்து பண்ணுறதா மாதிரி இந்த படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ராகவா லாரன்ஸ் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிட்டாருங்க. ஸோ வேறு யார் தான் இந்த படத்தில் வந்து வில்லன் ரோல்னு இவரை வந்து சொல்ல முடியாது. பட் வேற யார் இந்த படத்தில் வந்து இவர் கூட வந்து கமல்ஹாசன் கூட வந்து நடிக்க போகிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில், அதாவது வேலைக்காரன்ற படத்தில் வேற லெவலில் வில்லனிங் பண்ணி இந்தியாவில் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பிளேயர் ஒரு ஆள் ஃபஹத் ஃபாசில், அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க போகிறாருங்க நம்ம கமல் சார் கூட. ஸோ இந்த படத்தில் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறதுங்க வில்லன் கேரக்டர் பண்ணுவாருன்ற நான் வந்து நினைக்கிறேன். இது எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு படத்தில் கம்ப்ளீட் ஆகிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக ஹீரோஸ்ன்றது அவ்வளோவா வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டுங்க. நீங்கள் ஒரு படத்தில் வந்து நடிக்கிறீங்கன்னா அந்த படத்தில் ஹான் போர்டுன்னு சொல்லிட்டு அந்த படக்குழு வந்து வெளியிடும் போது அது ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்கும். ஸோ இவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாருன்னு நான் கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து இந்த விக்ரம் படத்தில் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு வந்து இவரை வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லிட்டாருங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து வந்திருந்ததுன்னா வந்து அஃபீஷியலாக வந்திருந்ததுன்னா ஒரு மிக பெருசாக இருந்திருக்கும். பட் இவரே வந்து சொன்னது வந்து என்ன சொல்கிறதுங்க ஒரு பெரிய ஆக்டர் படத்தில் வந்து இவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இவரும் வந்து நடிக்கிறாருன்ற போது நிறைய பேருக்கு வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷன்றது இருந்திருக்கும். இவரே வந்து சொன்னோடனே அது வந்து கொஞ்சம் மிகப்பெரிய அப்டேட்டுன்றதுனால வந்து இவரே சொன்னது வந்து ஒரு சின்ன தவறுன்னு வந்து நம்ம வந்து சொல்லலாங்க. அண்டு இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சு படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க. என்னென்ன வந்து படத்தோட ரிலீஸுன்றது வந்து நம்ம தலைவரோட அண்ணாத்த படம் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆகுது, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுதா, அன்னைக்கு இந்த படத்தை வந்து தலைவர் அண்ணாத்த அதாவது நம்ம ரஜினிகாந்த் சாரோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட இந்த படம் வந்து கிளாஸ் ஆகுன்ற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய நியூஸ் சேனல் அஃபீஷியலாக இருக்கிறவங்கலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விக்ரம் படம்ன்றது வந்து அண்ணாத்த கூட கிளாஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேர் படமும் வந்து கிளாஸ் ஆகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ சின்ன மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம ஏஎஸ்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த திரையில் இருக்கட்டும் இது மட்டும் பார்க்கறதுங்களா பாருங்க.